வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக முகமது தலைப்புச் செய்திகள் கிராமப்புறங்களுக்கும் வேளாண் துறையை கொண்டு செல்ல தொழில்நுட்ப உதவிகளை இளைஞர்கள் வேளாண் பட்டதாரிகள் பயன்படுத்தி தங்களின் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே மொபைல் செயலிகளை வடிவமைத்து உருவாக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் பத்தாயிரம் விவசாயிகள் உற்பத்தி அமைப்புகள் ஏற்படுத்தப்படும் மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் இந்தியா சிறப்பான பங்களிப்பு உலக சுகாதார அமைப்பு பாராட்டு சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் நாளை முதல் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு தொடரும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமெரிக்காவில் இருநூற்று நாற்பத்தி நான்காவது சுதந்திர தின கொண்டாட்டம் நரேந்திர விரிவான செய்திகள் இளைஞர்கள் மற்றும் வேளாண் பட்டதாரிகள் இந்திய வேளாண் துறையை கிராமப்புறங்களுக்கும் கொண்டு செல்லும் வகையில் தொழில்நுட்ப உதவிகளுடன் தங்களின் திறமைகளை இருமடங்காக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இந்திய சமுதாயத்தினரிடையே பாரம்பரிய முறையிலான விவசாய திறன்களை பிரதமர் பாராட்டினார் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் திட்டங்கள் மற்றும் விவசாய கல்வி முறை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் ஆய்வு மேற்கொண்டார் விவசாய கல்வியை மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்திய அவர் விவசாயிகளின் தேவையை எதிர்கொள்வதற்கு வேளாண் பருவநிலை மாற்றத்தின் அடிப்படையில் ஆராய்ச்சி முறைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றார் சர்வதேச தரத்தை எதிர்கொள்ளும் வகையில் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கக்கூடிய வகையிலான நடைமுறைகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அப்போது பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார் வேளாண் உபகரணங்கள் எளிதில் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் அறிவுரை வழங்கினார் அதற்கு வேளாண் துறை கூட்டுறவு மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணைந்து கிசான் ரத் என்ற செயலியை அறிமுகப்படுத்தி இருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் தண்ணீரை ஆக்கப்பூர்வமான வகையில் பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதற்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என பிரதமர் குறிப்பிட்டார் இயற்கை விவசாய முறையை மிகப்பெரிய அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்த அவர் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் மண்ணிகள் சார்ந்த ஆர்கானிக் நடைமுறையை வடிவமைத்துள்ளது என்றார் இந்த வேளாண் நடைமுறையை ஊக்குவிப்பதற்கு தேவையான உயிரி கட்டுப்பாட்டு ரசாயனம் மற்றும் உயிரி பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன என்றார் வேளாண் துறையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதுடன் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் வேளாண் தொழில் முனைவோர் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் விவசாயிகளின் தேவையை கருத்தில் கொண்டு தகவல் தொழில்நுட்ப பயன்பாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார் உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கக்கூடிய சிறு தானிய உணவு வகைகளை பிரபலப்படுத்த மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான முயற்சியில் அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் உணவு தானிய பதப்படுத்துதல் நடைமுறைகளை உருவாக்கி இருப்பதற்காக வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் கரும்பு மற்றும் இதர பயிர்களிலிருந்து உயிரி எத்தனால் தயாரிப்பை மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தினார் இந்த ஆலோசனையின் போது மத்திய வேளாண் கிராமப்புற மேம்பாடு பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் மற்றும் பிரதமர் அலுவலக உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே மொபைல் செயலிகளை வடிவமைத்து உருவாக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உலக தரத்தில் இந்தியாவிலேயே செயலிகளை வடிவமைக்க நம் நாட்டு தொழில்நுட்ப வல்லுநர்களும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் ஆர்வமுடன் இருப்பதாக கூறியுள்ளார் அவர்களுக்கு உற்சாகம் அளித்து அவர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் மொபைல் செயலி வடிவமைப்பு போட்டியை அறிமுகம் செய்வதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இதில் தொழில்நுட்ப வல்லுநர்களும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தற்போது தன்னிறைவு என்ற இலக்கை நோக்கி நாட்டு மக்கள் அனைவரும் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் இந்த மொபைல் செயலி வடிவமைப்பு போட்டியை மிகப்பெரிய வாய்ப்பாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த போட்டி இரண்டு நிலைகளில் நடத்தப்படுவதாகவும் தற்போதுள்ள செயலிகளை மேம்படுத்துதல் புதிய செயலிகளை உருவாக்குதல் என்ற அடிப்படையில் அவை நடத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் ஊரடங்கு காலத்தில் பிஜேபி தொண்டர்கள் ஏழைகளுக்கு மிகப்பெரிய அளவில் உதவிகளை செய்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் சேவாகி சங்கதன் என்ற தலைப்பில் பிஜேபி தொண்டர்களுடனான கலந்துரையாடல் கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பிஜேபி நிர்வாகிகளும் காணொலி மூலம் கலந்து கொண்டு ஊரடங்கு காலத்தில் மக்களுக்கு கட்சியின் சார்பில் செய்யப்பட்ட பணிகள் குறித்து எடுத்துரைத்தனர் அவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி பிஜேபி தொண்டர்களின் சேவைகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் ராஜஸ்தான் மாநில பிஜேபி நிர்வாகிகளும் தொண்டர்களும் மக்களுக்கு தோல் கொடுத்து அனைத்து உதவிகளையும் செய்ததாக பிரதமர் கூறினார் அஸ்ஸாம் மாநில பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கடுமையாக பணியாற்றி மக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்தார் நாட்டின் கிழக்கு பகுதியில் அதிக வறுமை நிலவுவதால் அங்கு கொரோனா தொற்று வேகமாக பரவும் என்று சிலர் கூறியதாகவும் மக்கள் அதை தவறு என்று நிரூபித்துள்ளதாகவும் பீகார் மாநில நிர்வாகிகளுடன் பேசும்போது பிரதமர் குறிப்பிட்டார் கர்நாடக மாநில பிஜேபி கட்சியினர் மாநிலங்களை சேர்ந்த மாணவர்களை சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பும் பணியில் சிறப்பாக செயல்பட்டு அளப்பரிய தொண்டு செய்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார் இதேபோல் பல்வேறு மாநில பிஜேபி தொண்டர்களின் பணிகளையும் குறிப்பிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாராட்டும் வாழ்த்தும் கூறினார் माना हमने कभी भी सत्ता को अपने लाभ का माध्यम नहीं बनाया निस्वार्थ सेवा ही हमारा संकल्प रहा है हमारे संस्कार रहे हैं हमारे यहां कहा जा रहा है यथा यथा शत्रुणे तुषणेय यथा यथाय तुष्यत तथा संतोष ये तुम अर्थात जिसकी हम सेवा करते हैं उसका सुख ही हमारा संतोष है इसी भावना से गरीबों के प्रति इसी समभाव और ममभाव से हमारे कार्यकर्ताओं ने इतने कठिन समय में முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஊரடங்கு காலத்தில் பிஜேபி சார்பில் இருபத்தி இரண்டு கோடி உணவு பட்டலங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐந்து கோடி அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் நாடு முழுவதும் உள்ள கிராமப்புற பகுதிகளில் பத்தாயிரம் புதிய விவசாயிகள் உற்பத்தி அமைப்புகள் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் காணொலி காட்சி மூலம் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாட்டில் உள்ள விவசாயிகளில் எண்பத்தி ஆறு சதவீதம் பேர் சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளாக உள்ளனர் என்றும் இத்தகைய விவசாயிகள் உற்பத்தி அமைப்புகள் ஏற்படுத்துவதன் மூலம் கிராமப்புற பொருளாதாரம் வலுப்பெறும் என்றும் கூறினார் விவசாயத்துறையின் முன்னேற்றம் மட்டுமல்லாது நாட்டின் ஒட்டுமொத்த மேம்பாட்டிற்கான புதிய தளங்களையும் இந்த அமைப்புகள் ஏற்படுத்தும் என்று அமைச்சர் தோமர் குறிப்பிட்டார் தொடக்கத்தில் நாட்டின் சமவெளி பகுதிகளில் அமைக்கப்படும் விவசாயிகள் உற்பத்தி அமைப்புகளில் குறைந்தது முந்நூறு பேரும் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் நூறு பேரும் இடம் பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இதுபோன்ற விவசாயிகள் உற்பத்தி அமைப்புகள் ஐந்தாண்டுகள் வரை தொழில்நுட்ப ஆதரவு வழங்கும் என்றும் பதினைந்து சதவீத அமைப்புகள் குறிப்பிட்ட மாவட்டங்களில் விவசாயிகளின் முன்னுரிமை அடிப்படையில் பழங்குடியின பகுதிகளில் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நபார்டு வங்கி மற்றும் தேசிய வளர்ச்சி வங்கி மூலமாக கடன் உத்தரவாத நிதி ஒவ்வொரு விவசாய உற்பத்தி அமைப்புக்கும் இரண்டு கோடி ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் குறிப்பிட்டார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களுக்கு மிக பெரும் பலனளிக்கக்கூடிய எட்டாயிரத்து இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் சம்பல் விரைவு சாலை திட்டம் குறித்து மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகானுடன் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி காணொலி காட்சி மூலம் ஆய்வு நடத்தினார் இந்த ஆய்வில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மாநிலங்களவை உறுப்பினர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா ஆகியோர் பங்கேற்றனர் இந்த சாலை பயன்பாட்டிற்கு வந்தால் போக்குவரத்து மேம்பாடு அடைவதுடன் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அதிக அளவில் வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் என்று கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது உத்தரப்பிரதேசத்தையும் ராஜஸ்தானையும் மத்திய பிரதேசத்தின் ஷோயாபூர் மொராயனா பிந்த் வழியாக இணைக்கும் இந்த கனவு சாலை திட்டத்திற்கு மத்திய பிரதேச அரசு நூறு சதவீத நிலம் வழங்கியிருப்பதுடன் நானூற்று இருபத்தி ஒரு கோடி ரூபாய் நிதியை இலவசமாக வழங்கியுள்ளது மேலும் எழுநூற்று எண்பத்தி ஒரு கோடி ரூபாயும் மாநில அரசின் பங்காக அளித்துள்ளது அப்போது பேசிய மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் இந்த சாலை அமைப்பதன் மூலம் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் உருவாகும் என்று குறிப்பிட்டார் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள மிக பெரும் அளவிலான இயற்கை வளம் மற்றும் மனிதவள ஆதாரங்கள் காரணமாக கொரோனாவுக்கு பிந்தைய இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அந்த மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று வடகிழக்கு மாநில மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு சுய உதவி குழுவினருடன் இணையதளம் மூலமாக மேற்கொண்ட ஆலோசனையின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் வடகிழக்கு மாநிலங்களில் மகளிரின் சக்தி அனைத்து வகையான பொருளாதார நடவடிக்கைகளிலும் முன்னேற்றமான சூழலை உருவாக்க வழிவகுக்கும் என்று அவர் கூறினார் கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் வடகிழக்கு மாநிலங்கள் வெற்றிகரமான நிலையை அடைந்திருப்பதாக அவர் மேலும் கூறினார் இந்த மாநிலங்களில் கொரோனா மேலாண்மையில் முன்மாதிரியாக விளங்குவதாகவும் குறிப்பிட்ட அவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்த மாநிலங்களின் மேம்பாட்டிற்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் கொரோனாவுக்கு பிந்தைய இந்தியாவின் பொருளாதாரத்தில் மூங்கில் வர்த்தகம் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் இதனால் வடகிழக்கு மாநிலங்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் பெறும் என்றும் அவர் மேலும் கூறினார் உள்நாட்டிலேயே பதினோரு ஆயிரத்து முன்னூறு செயற்கை சுவாச கருவிகள் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சுகாதாரத்துறை அமைச்சகம் ஒரு லட்சத்து இரண்டாயிரம் ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை நாடு முழுவதும் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு விநியோகிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இவற்றில் எழுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்று ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் ஏற்கனவே மருத்துவமனைகளுக்கு விநியோகிக்கப்பட்டுவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இது தவிர நாடு முழுவதும் இதுவரை ஆறு கோடியே பனிரெண்டு லட்சம் ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கைகளில் இந்திய அரசின் செயல்பாடுகளுக்கு உலக சுகாதார அமைப்பான டபிள்யூஹெச்ஓ பாராட்டு தெரிவித்துள்ளது தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அந்த அமைப்பின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் அளித்த பேட்டியில் தொற்று பரவல் தொடங்கியதிலிருந்தே மத்திய அரசு உறுதியான தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார் உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைகளின் அடிப்படையில் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்தே இந்தியாவில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் கடந்த இரண்டு மாதங்களில் தடுப்பு நடவடிக்கைகளில் இந்தியா சாதனை படைத்திருப்பதாக அவர் கூறினார் உள்நாட்டில் பரிசோதனை கருவிகள் குறித்த விஷயத்தில் இந்தியா தன்னிறைவை அடைந்திருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார் இந்த தொற்று ஏற்பட்ட காலத்திலிருந்து தகவல் மேலாண்மை குறித்த விஷயத்தில் இந்தியா கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சௌமியா சுவாமிநாதன் கேட்டுக்கொண்டார் இதற்கிடையே கொரோனா தொற்றின் தன்மையை கருத்தில் கொண்டு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளின்படி விரைவான தடுப்பு மருந்து மேம்பாட்டு நடைமுறைகளை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ஐசிஎம்ஆர் மேற்கொண்டுள்ளது உள்நாட்டிலேயே தடுப்பு மருந்தை உருவாக்கும் முக்கியமான நடவடிக்கையை எடுத்துள்ள ஐசிஎம்ஆர் பாதுகாப்பு தரம் மற்றும் அனைத்து கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றி தேவையான முயற்சிகளை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றை தடுக்கும் வகையில் ஐசிஎம்ஆர் பாரத் பயோடெக் நிறுவனம் இணைந்து கோவாக்சின் என்ற தடுப்பு மருந்தை உருவாக்கியுள்ளது இதனை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை மேற்கொள்ள மத்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டாளர் அனுமதி அளித்துள்ளார் அதன்படி அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் பரிசோதனை முடிவுகளை வெளியிட ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் வைரஸ் எதிர்ப்பு மருந்தான ரெம்டெசிவிர் அளவை ஆறு நாட்களிலிருந்து ஐந்து நாட்களாக மாற்றி மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது கொரோனா நோய் பாதிப்பு அதிகம் உள்ளவர்களுக்கு ரெம்டெசிவிர் என்ற வைரஸ் எதிர்ப்பு மருந்து அளிக்கப்பட்டு வருகிறது இந்த மருந்து கொடுக்கப்படும் அளவை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தற்போது மாற்றி அமைத்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரெம்டெசிவிர் மருந்தை மிதமான பாதிப்புடைய செயற்கை சுவாசத்தில் இருக்கும் நோயாளிகளுக்கு அவசர காலத்தில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என கூறியுள்ளது இந்த மருந்தை கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் பன்னிரெண்டு வயதிற்கும் குறைவான குழந்தைகள் ஆகியோருக்கு பயன்படுத்தக்கூடாது மேலும் கடுமையான சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் கல்லீரல் என்சைம் சுரப்பு அதிகம் உள்ளவர்கள் ஆகியோருக்கும் பயன்படுத்தக்கூடாது ரெம்டெசிவிர் மருந்தை கொரோனா நோயாளிகளுக்கு முதல் நாளில் இருநூறு எம்ஜிஐவி அடுத்த நான்கு நாட்களுக்கு நூறு எம்ஜிஐவி என்ற அளவில் அளிக்க வேண்டும் இதற்கு முன்பு இந்த மருந்து ஆறு நாட்களுக்கு கொடுக்கப்பட்டது ரெம்டெசிவிர் குறைந்த அளவில் கிடைப்பதால் இவற்றை குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மலேரியா எதிர்ப்பு மருந்தான ஹைட்ராக்சி குளோரோகுயினை நோயாளிகளுக்கு ஆரம்ப நிலையில் வழங்க வேண்டும் தீவிர நோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த மருந்தை வழங்கக்கூடாது மிதமான பாதிப்பு உள்ளவர்களுக்கு செயற்கை சுவாசம் அளிப்பதுடன் டோசிலி ஜூமாப் என்ற மருந்தை வழங்கலாம் என சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் நான்கு மாவட்டங்களில் நேற்று இடி மின்னல் தாக்கியதில் பதினேழு பேர் உயிரிழந்தனர் பிரயாக்ராஜ் மிர்சாப்பூர் ஜான்பூர் கவுசாம்பி ஆகிய மாவட்டங்களில் நேற்று திடீரென பயங்கர இடி மின்னல் ஏற்பட்டதாகவும் இதில் பதினேழு பேர் உயிரிழந்ததாகவும் மாநில அரசு தகவல் தெரிவிக்கிறது தவிர பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கட்டட மேற்கூரை கிடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தியோரியா மாவட்டத்தில் மின்னல் தாக்கியதில் ஏழு பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை அறுபத்தி ஒரு சதவீதம் பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை மூன்று லட்சத்து தொண்ணூற்று நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாகவும் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளது நாட்டிலேயே மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதிகபட்சமாக ஒரு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் எட்டாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் ஒரு லட்சத்து நான்காயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் தொன்னூற்றி நான்காயிரத்து ஆறுநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் அறுபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பத்து நான்காயிரத்து ஆறுநூறு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பேர் உயிரிழந்தனர் இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் பதினேழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் மேற்கு வங்கத்தில் இருபதாயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு எழுநூற்று பதினேழு பேர் உயிரிழந்தனர் பதிமூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பதினான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று தொன்னூற்று மூன்று பேர் உயிரிழந்தனர் பதினோராயிரத்து நாற்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று நான்காயிரத்து இருநூற்று எண்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் சென்னையில் மட்டும் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஏழாயிரத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருநூற்று பதினான்கு பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அறுபதாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று இரண்டாக உயர்ந்துள்ளது இந்நிலையில் மேலும் அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததை அடுத்து அதன் எண்ணிக்கை ஆயிரத்தி நானூற்று ஐம்பதாக அதிகரித்துள்ளது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சென்னையில் இன்று நள்ளிரவு வரை முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் நாளை முதல் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் காய்கறி கடைகள் மளிகை கடைகள் தேநீர் கடைகள் உள்ளிட்டவை சென்னையில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இயங்க அனுமதிக்கப்படும் என்றும் தேநீர் கடைகளில் பார்சல் மட்டுமே வழங்க அனுமதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் உணவகங்களில் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பார்சல் சேவைகளுக்கு அனுமதி அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வணிக வளாகங்களை தவிர்த்து நகை கடைகள் ஜவுளி கடைகள் போன்றவை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட விதிமுறைகளின்படி காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் சென்னையை பொறுத்தவரை ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்கு முன்னர் இருந்த கட்டுப்பாடுகள் மற்றும் தளர்வுகளுடன் நாளை முதல் வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த ஏதுவாக தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு இன்று கடைபிடிக்கப்படுகிறது பொதுமக்கள் அவசர தேவையின்றி வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் அப்படி வருவோர் மீது வழக்குப்பதிவு பதிவு செய்யப்படும் என்றும் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது மாநிலம் முழுவதும் இன்று இறைச்சிக் கடைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டுமே இன்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மக்கள் தேவையின்றி வெளியே வருவதை தடுக்கும் வகையிலும் சாலைகளில் வாகன போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் பணிகளிலும் ஒரு லட்சத்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் முன்னதாக இன்று முழு ஊரடங்கு தொடர்பாக காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் நேற்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சென்னையில் மட்டும் இருபதாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதுடன் வழக்கமான சோதனைகளுக்கு அப்பாற்பட்டு கூடுதல் வாகன சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன முக்கிய சாலைகள் அனைத்தும் தடுப்புகள் வைக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளன இதற்கிடையே மதுரை மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி மற்றும் குறிப்பிட்ட சில பகுதிகளில் மேலும் ஏழு நாட்களுக்கு முழு ஊரடங்கினை நீட்டித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாநகராட்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் இன்று வரை ஏற்கனவே முழு ஊரடங்கு அமலில் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் கொரோனா தொற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர பறவை பேரூராட்சி மதுரை மாநகராட்சி பகுதிகள் மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மற்றும் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட கிராம ஊராட்சி பகுதிகளிலும் மேலும் ஏழு நாட்களுக்கு முழு ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் அதன்படி வரும் பனிரெண்டாம் தேதி நள்ளிரவு வரை இந்த முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பேசினார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த தமிழக அரசு எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஆளுநரிடம் விளக்கமாக எடுத்துக் கூறியதாக மாநில அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன கொரோனா தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் அரசின் தொடர் செயல்பாடுகள் குறித்தும் அப்போது முதலமைச்சர் ஆளுநரிடம் விளக்கினார் மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் அடங்கிய அறிக்கையையும் ஆளுநரிடம் முதலமைச்சர் வழங்கினார் இந்த சந்திப்பின் போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தலைமைச் செயலாளர் சண்முகம் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் மதுரை உச்சப்பட்டி தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான இருநூற்று நாற்பத்தி ஆறு ஏக்கர் நிலம் தயார் நிலையில் உள்ளதாகவும் அதற்காக ஆயிரத்தி இருநூற்று நாற்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்தார் மதுரையில் காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக கூறினார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்காக ஆயிரத்து நானூறு படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார் மருத்துவமனை தென் தமிழகத்திலே தலைமையிடமாக இருக்கிற மதுரைக்கு வருமா என்று எல்லோரும் ஒரு ஐயப்பாடோடு இருந்தார்கள் இந்த உச்சபெட்டி தோப்பூரில் இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஏக்கர் இரநூறு ஏக்கரில் முதலீடு செய்யப்பட்டது அதற்கு பிறகு இருபத்தைந்து ஏக்கர் கூடுதலாக அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் அதையும் நாம் கொடுத்து ஏறத்தாழ இரநூத்தி நாற்பத்தாறு ஏக்கர் வரையிலும் நாம் தயாராக இருக்கின்றோம் அதிலே ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் ஜப்பான் நாட்டினுடைய கூட்டுறவு முகமை ஜிக்காவுடைய நிதியுதவியோடு புரிந்துணர்வு நிலையிலே தயார் நாம் நல்லிப்பாளையம் மற்றும் கொண்டிசெட்டிப்பட்டி இடங்களில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட இரண்டு உயர்கோபுர மின்வளக்குகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் திறந்து வைத்தார் நாமக்கல்லில் நடைபெற்ற பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் பங்கேற்றார் அப்போது கொண்டி செட்டிப்பட்டி ஏரி புனரமைப்பு பணிக்காக நாமக்கல் சட்டப்பேரவை உறுப்பினர் தமது நான்கு மாத ஊதியத் தொகையான நான்கு லட்சத்து ஆயிரம் ரூபாய்க்கான காசோலையை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் இம்மாதத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அரசு உத்தரவை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் சம்பவம் தொடர்பாக இணையதளங்கள் சமூக ஊடகங்களில் தவறான கருத்துக்கள் பரப்பினால் அவர்கள் மீது சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிபிசிஐடி ஐஜி சங்கர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமூக வலைதளங்களில் உள்நோக்கத்துடன் தவறான கருத்துக்கள் பரப்பி வருவது முற்றிலும் தவறு என்றும் அது சாத்தான்குளம் சம்பவம் தொடர்பான விசாரணையை பாதிக்கும் என்றும் கூறினார் இவ்வழக்கை சிபிசிஐடி நேர்மையாகவும் நடுநிலையாகவும் விசாரித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சிபிசிஐடி ஐஜி சங்கர் தெரிவித்தார் இணையதளங்களில் அதாவது மீடியால கருத்துக்கள் சில பேர் ஏதோ உள்நோக்கத்தில் பரவி வருகிறார்கள் இந்த வழக்கை சம்பந்தமான சில விஷயங்கள்ல ஆகவே அது முற்றிலும் தவறு அது விசாரணையை பாதிக்கும் தெரியும் சிபிசிஐடி இந்த நேர்மையாகவும் நடுநிலையாகவும் விசாரித்து வருகிறது ராமநாதபுரம் மாவட்டம் குந்துகால் மீன்பிடி இறங்குதளம் பகுதியில் கடல் மணல் அரிப்பு தடுப்பு சுவர் அமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் ஆய்வு செய்தார் மாவட்டத்தில் ஆழ்கடல் மீன்பிடிப்பு தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் குந்துகால் பகுதியில் எழுபது கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக மீன்பிடி இறங்கு தளம் அமைக்கப்பட்டு வருகிறது சுமார் ஐநூறு விசைப்படகுகள் நிறுத்துவதற்கான வசதி மீன் குளிர்பதன சேமிப்பு கிடங்கு சாலை வசதி மீன் ஏலக்கூட வசதி உள்ளிட்டவை இங்கு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன இதற்கிடையே ஒரு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் நானூறு மீட்டர் நிலத்திற்கு அமைக்கப்படவுள்ள கடல் மணல் அரிப்பு தடுப்புச்சுவர் அமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கடைகளில் விற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த கெட்டுப்போன நூறு கிலோ மீன்களை மீன்வளத்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் உளுந்தூர்பேட்டை செங்குந்தர் வீதியில் உள்ள அங்காடியில் கெட்டுப்போன மீன்கள் விற்கப்படுவதாக தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் மீன்வளத்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு ஆய்வாளர் உள்ளிட்டோர் கடைகளில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது கெட்டுப்போன மீன்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அவற்றை விற்பனை செய்த கடை உரிமையாளர்களிடம் அபராதமும் வசூலிக்கப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட மீன்கள் உளுந்தூர்பேட்டை பேரூராட்சிக்கு சொந்தமான குப்பை குப்பைக்கடங்கில் கோட்டப்பட்டது கடந்த ஏழு மாதங்களாக உலகில் பல்வேறு நாடுகளில் பரவி வரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை ஒரு கோடியே பதிமூன்று லட்சத்து எழுபத்தி ஒன்றை தாண்டி உள்ளது இதில் ஐந்து லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் அறுபத்தி நான்கு லட்சத்து முப்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை அமெரிக்காவில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அந்நாட்டில் இதுவரை இருபத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் பனிரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் பிரேசில் நாட்டில் பதினைந்து லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு அறுபத்து நான்காயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஒன்பது லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஆறு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து ஐநூற்று பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் பெருநாட்டில் இரண்டு லட்சத்து தொண்ணூற்று ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு பத்தாயிரத்து நானூற்று பன்னிரெண்டு பேர் உயிரிழந்தனர் ஒரு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் மெக்சிகோவில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் இத்தாலியில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து நானூற்று பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஓராயிரத்து தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் அமெரிக்காவின் இருநூற்று நாற்பத்தி நான்காவது சுதந்திர தினம் நேற்று கொண்டாடப்பட்டது இதையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளான இந்தியாவும் அமெரிக்காவும் மனித உரிமைகளையும் சுதந்திரத்தையும் மதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் சுதந்திர தின வாழ்த்து செய்திக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நன்றி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பிரதமருக்கு எழுதியுள்ள ட்விட்டர் பதிவில் தமது தோழருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்தியாவை அமெரிக்கா நேசிக்கிறது என்றும் கூறியுள்ளார் இதற்கிடையே தெற்கு டகோட்டா நகரில் நடைபெற்ற அமெரிக்க சுதந்திர தின விழாவில் அதிபர் ட்ரம்ப் கலந்து கொண்டார் தொடர்வது பத்திரிகை செய்திகள் லடாக் பயணத்தின் மூலம் சீனாவுக்கு தெளிவான செய்தியை பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் பாதுகாப்பு நிபுணர்கள் தினத்தந்தி கொரோனா ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனைத்து நீதிபதிகளும் காணொலி காட்சி மூலமே வழக்குகளை விசாரிப்பார்கள் உயர்நீதிமன்றம் அறிவிப்பு தினமணி கோவை வனக்கோட்டத்தில் கடந்த ஆறு மாதங்களில் நோய் மற்றும் யானைகளுக்குள் ஏற்பட்ட மோதல் காரணமாகவே பதிமூன்று யானைகள் உயிரிழந்தன தமிழக வனத்துறை விளக்கம் தினமலர் நாளை முதல் முகக்கவசம் அணிந்து வருபவர்களுக்கு மட்டுமே பெட்ரோல் டீசல் வழங்கப்படும் தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கம் அறிவிப்பு தினகரன் கொரோனா தொற்று பரவலை தடுக்க ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை நவம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டித்துள்ளது வருமான வரித்துறை இந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் கிராமப்புறங்களுக்கும் வேளாண் துறையை கொண்டு செல்ல தொழில்நுட்ப உதவிகளை இளைஞர்கள் வேளாண் பட்டதாரிகள் பயன்படுத்தி தங்களின் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே மொபைல் செயலிகளை வடிவமைத்து உருவாக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் பத்தாயிரம் விவசாயிகள் உற்பத்தி அமைப்புகள் ஏற்படுத்தப்படும் மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் இந்தியா சிறப்பான பங்களிப்பு உலக சுகாதார அமைப்பு பாராட்டு சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் நாளை முதல் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு தொடரும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமெரிக்காவில் இருநூற்று நாற்பத்தி நான்காவது சுதந்திர தின கொண்டாட்டம் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்